ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்வி கார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பிஸ்தா செல்லை வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு டால் ட்ராயிங்கை வந்து A4 சைஸில் நான் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நீங்கள் வரையினாலும் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து நான் கொஞ்சம் கலர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். ஹேருக்கு வந்து நான் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ரையான்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலர் பென்சில் யூஸ் பண்ணி கலர் பண்ணி முடிச்சிட்டேன். கீழே வந்து நான் வந்து பிஸ்தா செல் யூஸ் பண்ணுறதுக்காக கலர் பண்ணலை. அதுக்கப்புறமா சிசர் வச்சு இந்த டிராயிங்கை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா பிளாக் கலர் சார்ட் பேப்பரை நான் வந்து A4 சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டால் பிக்சர் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஒட்டி வச்சிடலாம். பிளாக் கலரில் சார்ட் பேப்பர் வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து நல்லா தூக்கலாக காட்டுங்கிறதுக்காக தான் நான் அந்த கலர் செலக்ட் பண்ணேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பிஸ்தா செல்ல அப்படியே வரிசையாக கீழே ஒட்ட வேண்டியது தான். நான் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு கோல்டன் பால் செயில் வந்து அந்த இடத்துல நான் வந்து ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து ஸ்டோன் செயின் இருந்தாலும் அதையும் ஒட்டிக்கலாம், இல்லைனா த்ரெட்டை கூட சுருட்டி அந்த மாதிரி கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். ஃபுல்லாமே நம்ம பிஸ்தா செல்லை வந்து ஒட்டி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் அவுட்லைன் ஃபுல்லாமே வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு இந்த கோல்டன் பால் செயினை வந்து ஒட்டி வைக்க போகிறேன்.
ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த ஷெல்ஃப் எல்லாத்தையுமே நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி 4 கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா அழகா இருக்குது. A4 சைஸ் அப்படியே வந்து வால்ல ஹேங் பண்ணும்போது இது வெயிட்டா இருக்கிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வேஸ்டா இருக்கிற கார்ட்போர்ட் ஷீட்ல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நான் செஞ்சு வச்சிருந்த அந்த டாலை வந்து அப்படியே அதில் ஒட்டி வச்சிட்டேன். ஹேங் பண்றதுக்காக ஊசி வச்சு ரெண்டு சைடுமே ஹோல் போட்டுட்டு நான் உள்ளன் ரெட்டை வந்து அதில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிராஃப்ட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.